தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மெயின் கவுன்சிலிங் அதாவது எம்சிசியுடைய ஸ்ட்ரே வேகன்சி கவுன்சிலிங் வந்து அதுக்குரிய எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது, யாரெல்லாம் எலிஜிபிள் நம்ம தெரிஞ்சுக்கிறது, நாம் அதில் எலிஜிபிளாக இருக்கிறோமா இல்லை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது இல்லாமல் ஜிப்மர்லேயும் சரி மற்ற எய்ம்ஸ் போன்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த காலேஜஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இந்த ஸ்டே வேகன்சி டீட்டெயிலாக பார்க்குறது அப்படின்னும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும். சரி, இப்போ நான் வீடியோக்குள்ளே போய்ட்டு உங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசியோடைய வெப்சைட்டு உள்ளே போயிடுங்க. MCC.NIC.IN அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து மூன்று ஆப்ஷன் இங்கே காமிக்குது. பிஜி மெடிக்கல் கவுன்சிலிங், யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் நமக்கு காமிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிற இந்த ஆப்ஷனுக்கு உள்ளே போனோம். இந்த ஆப்ஷனுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்த பேஜில் உங்களுக்கு லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன், அலாட்மெண்ட் லெட்டர், எம்ஓபி அதாவது மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும், அந்த கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதில்ல, ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்த பேஜில் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் அதாவது ரோல் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ரோல் நம்பர் பாஸ்வேர்டு அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு பட்டனை கீழே கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில் ஓப்பன் ஆகிடும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் இங்கே வந்து ரோல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுக்கல, அதனால் அடுத்த பேஜுக்கு உள்ளே போகல. நீங்கள் அந்த லாகின்க்கு உள்ளே போனதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷனை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து மெயின். ஆனால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து எய்ம்ஸு, ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த காலேஜ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தாவே நீங்கள் வந்து இதில் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகிடும். அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து பிரிண்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி பிரிண்ட்டு எடுத்துக்கலாம். இதை பிரிண்ட்டு எடுத்துக்கிட்டு தான் கவுன்சிலிங்க்கு போகணுன்றதையும் மறக்காதீங்க. ஏற்கனவே அவங்க நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க, இதை பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி எல்லாருமே பிரிண்ட் எடுக்கணும். பிரிண்ட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த வழியில் தான் போய் எடுக்கணும். ஒன்று, ஸோ இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எய்ம்ஸாக இருந்தாலும் சரி, ஜிப்மராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஸ்டே வேகன்சி கவுன்சிலிங் எப்போ நடக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்த இடத்துல நடக்குது அப்படின்ற டீட்டெயிலும் அவங்க வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எய்ம்ஸாக இருந்தாலும் சரி, ஜிப்மராக இருந்தாலும் தனித்தனியாக அவங்களோட வெப்சைட் ஒன்று இருக்கும். அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்டே வேகன்சியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நான் உதாரணத்துக்கு இப்போ ஜிப்மர் சொல்கிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கு எய்ம்ஸும் இருக்கும், மற்றதும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜிப்மரில் வந்து அந்த ஸ்டே வேகன்சி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஜிப்மருடைய அந்த ஸ்டே வேகன்சி ரவுண்டு அந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஜிப்மரோட வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி எடுக்கலாம், அல்லது டைரெக்டாக அவங்களுடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது 5ஆம் தேதி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டே வேகன்சி ரவுண்ட் MBBS ஃபார் ஜிப்மர் 2020 and 2021 செஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து 8:00 to 10:30 அதுதான் க்ளோசிங் டைமாக சொல்கிறாங்க. 2ஆம் தேதி இது எந்த இடத்துல நடக்குது ஜிப்மரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதி ஏபிஜே அப்துல் கலாம் ஜிப்மர் ஆடிட்டோரியம் புதுச்சேரி, இங்கே வந்து நடக்குது சண்டே அன்னைக்கு ஜனவரி 10ஆம் தேதி. நீங்கள் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து காலையில் 8:00 to 10:30 பண்ணுறாங்க. கவுன்சிலிங் டைமு 2:00. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதியே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. அதாவது ஃப்ரம் காலையில் 9:00 to 12:00 டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்டுடைய வேகன்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜிப்மர் புதுச்சேரி ஜிப்மர் கேம்பஸாக இருந்தாலும் சரி, ஜிப்மர் காரைக்கால் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ ஓசிஐ வந்து 1, நம்பர் ஆஃப் வேக்கன்ட்டு அன்ரிசர்வ்டு வந்து 6, இடபிள்யூஎஸ் 2, ஓபிசி 6, எஸ்சி கேண்டிடேட் வந்து 4, மொத்தம் 19 இருக்குது.
இதனுடைய அப்டேட்டட் வேக்கண்ட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 மணிக்கு அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்டேட்டட் வேக்கண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக வந்து ஆஃப்லைன் மோடில் தான் நடைபெறும் ஸ்டே வேக்கன்சி. இதெல்லாம் ஜிப்மரில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அது உள்ளே போனீங்கன்னா தெரியும். January 10 சண்டே அன்றைக்கி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் அன்றைக்கி வரும்பொழுது கம்பல்சரி வந்து ஸ்டே வேக்கன்சிக்கு ரவுண்டுக்கு வரணும் அப்படின்னா எம்சிசி வித் எம்சிசி வெப்சைட்லேருந்து இப்போ நான் சொன்ன அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலை பிரிண்ட் எடுத்துகிட்டு வரணும். கூடவே வந்து எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாமே இப்போ ஜிப்மரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே போல் நீங்கள் எய்ம்ஸோட வெப்சைட்டில் போனாலும் டீட்டெயிலாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு 2 வழிகள் உண்டு. நேரடியாக அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது டைரெக்டாக கூகுள்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள், ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட், ஜிப்மர் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் வந்து எய்ம்ஸ் சர்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எய்ம்ஸ் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ தவறாமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டும். மறக்காதீங்க, நீங்கள் இப்போ கவுன்சிலிங் போகிற அன்றைக்கி பிரிண்ட் எடுத்துக்கிட்டு போகணும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலன்றது மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.